ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். காலையில் நல்ல சுகமாக இருப்பீர்களாக, தைரியமாய் மனமகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஏனென்று கேட்டால் கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று காலை 2 கொரிந்தியர் 4 சில வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன். 15 சொல்லியிருக்கிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. 16 சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில் மேல் 3-4 வாசித்தீர்கள், ஏன்னால் இந்த சரீரத்துக்குள்ளே நாம் பொக்கிஷமாகிய ஆண்டவரை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. 16 சொல்லியிருக்க, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து போகிறதுக்கு வழிகள் காரணங்கள் இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போக மாட்டோம். ஏனென்றால் எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நம்ம புறம்பான மனுஷனாக இருக்கிறோமே, இவர் நாளுக்கு நாள் அழிஞ்சிட்டு தான் இருப்பார். முடியெல்லாம் நரைச்சிரும், உடம்பெல்லாம் சுருங்கிரும், கைகால் நடக்க முடியாது, சோர்வுகள். புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டே வருகிறான். ஆனால் புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டே வந்தாலும் பொக்கிஷமாகிய கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் பெற்று இந்த மண்பாண்டத்துக்குள்ளே பெற்றிருக்கிறபடினாலே உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்பட்டு கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நெங்கும் லேசான நம்முடைய உபதிரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அப்போது நமக்கு உண்டாக்குற உபத்திரவங்களெல்லாம் எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் என்று கேட்டால், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். ஃபார் அவர் லைட் அஃப்ளிக்ஷன். எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி, ஆண்டவரை போல் நம்ம கஷ்டப்படலை, யோபை போல் கஷ்டப்படலை, பேதுருவை போல் கஷ்டப்படலை, இந்த நிருபத்தை எழுதின ஆக்கியோனாகிய பவுலை போல கஷ்டப்படலை. நம்முடைய கஷ்டங்களெல்லாம் இவர்களோடு ஒப்பிடும்போது இட் இஸ் நத்திங். ஆனாலும் காணப்படுகப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஏற்படுகிற இந்த உபத்திரம் எப்படிப்பட்டது? அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அது என்னத்தை செய்யும்? மிகவும் அதிகமான கன மகிமையை நமக்கு உண்டாக்கும். இயேசுநாதர் சீக்கிரம் வரப்போறார் தெரியுமா உங்களுக்கு? உலகமெல்லாம் அதை தான் காட்டுகிறது. அப்போ அவர் வரும்போது என்ன நடக்கும்? நம்முடைய லேசான உபத்திரவம் நீங்கி மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். பரவாயில்ல, புறம்பான மனுஷன் அழிஞ்சால் அழிட்டோம், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படட்டும். அந்த பலப்படுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்று கேட்டால், அவர் பொக்கிஷமாகிய இயேசுநாதரை இந்த மண்பாண்டமாகிய சரீரத்துக்குள்ளே நாம் பெற்றிருக்கோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய மகிமை. நீங்கள்லாம் மண்பாண்டங்கள் மறக்காதீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே பொக்கிஷமாகி இயேசுநாதர் என்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணும் வரைக்கும் நீங்கள் எதை குறித்தும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை, நான் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. இந்த தைரியத்தோடு இந்த நாளை நாம் ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இன்றைக்கு தந்த இந்த நல் வசனங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த வசனங்களின் வழி நாங்கள் வாழ்ந்து கர்த்தாவே, எங்கள் சரீரத்துக்குள்ளே, எங்கள் இருதயத்துக்குள்ளே, இந்த மண்பாண்டங்களுக்குள்ளே நீர் வாசமாக இருக்கிற என்று அறிந்து, புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளாக இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படவும், க்ளோரி டு காட், அதிசீக்கிரத்தில் நீங்கள் போகிற எங்களுடைய லேசான உபதிரவங்களை நினைத்து உமக்கு மகிமை செலுத்தி வாழவும் எங்களுக்கு ஒத்தாசைப்படும். நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி இன் எவ்ரி வே, இன் வாட் எவர் யூ டூ டுடே அண்ட் எவ்ரி டே, அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். And again, God bless you. Amen.